ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ, பாய். சி ப்ரோ, சி ப்ரோ, பார்த்துப்பாங்க ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் டு த சேனல் வாரன் ஸ்டார். அகைன் 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 நீங்கள் எப்போ நம்ம சேனலுக்கு வரலாம், ஷேர் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு முடிஞ்சு அந்த பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் முன்னாடி சொல்கிறேன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ வ்ளாக் பண்ணலான்னு இப்போ தான் ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே வருண பகவான் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார் வால்பாறையில். ஸோ பயங்கரமாக மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன், பட் அப்படி மட்டும் பேஞ்சிடவே கூடாது. ஸோ கடவுளை நான் வேண்டிக்கிறேன், எனக்காக நீங்களும் வேண்டிக்கோங்க, மழை வரக்கூடாதுன்னு நல்ல வேண்டுதல் போல் சொல்ல சொல்ல நின்றுச்சு. தேங்க்ஸ். ஸோ இதுதான் நல்ல முடி பூஞ்சோலை ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ இந்த இடம் தெரியுதுங்களா, இங்கே தான் நீங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு ஸோ அப்படியே இப்படி போகணும். ஒருத்தருக்கு வந்து 50 ரூபீஸ் டிக்கெட் நினைக்கிறேன். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் அப்படியே மழையிலே ப்ளாக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நான் காலையிலேருந்து நான் ப்ளாக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். மழை நின்ற மாதிரி தெரில, மழை கண்ணா பின்னான்னு பேஞ்சிக்கிட்டு இருக்குது. நடுவில் நிற்கக்கூட ஒரு இடம் இல்லை. ஸோ குடை இல்லாமல் வந்தால் மாட்டிக்கணும். நானே குடை இல்லாமல் தான் வந்தேன். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டு போகும்போது ஸோ அது எனக்கு பின்னாடி வாங்கின ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார். மறுபடியும் நான் திரும்பி வந்தேன்னா நல்லா மலையில் மாட்டிக்கிட்டேனா. ஸோ அவர்கிட்ட இது குடையை கொடுங்கன்னு கேட்டோன்னே அவர் இது உங்கள் குடையா அப்படின்னு கேட்டார். இல்லைண்ணா, என் குடை கிடையாது, நான் அப்படியாவே சுவாமிஜி எனக்கு கொடுத்துட்டாரு, அதை தான் நான் கீழே கொடுத்துட்டு போனேன். என் கண்ட்ரோல் இந்த குடையை தான் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி குடையை கேட்டோன்னே அந்த தெய்வம் குடையை கொடுத்துட்டு வேற ஒருத்தர் கூட அப்படியே லிஃப்ட் கேட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு குடை கிடச்சிருச்சு. தற்காலிகமாக இல்லை, நல்லாவே மலையிலேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். மலை விட்டப்பாடு இல்லைங்க. போட் நல்ல முடிவு பாயிண்ட், கோ ஸ்ட்ரைட், டெம்பிள், ஓம் ஆதிமுருக கோவில். பெருசாக வழுக்கில் பட் இருந்தாலும் ஒரு கிரிப்பாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் மண் பாதைகள் இல்லை, கற்கள் நிறைந்த பாதைகள் இருக்குது. ஸோ மழை பெய்யுது, நிற்கிது, ஒரு கண்டிஷனும் புரிய மாட்டேங்குது. ஸோ மான்சூன் முன்ன மாதிரி இல்லைங்க, ரொம்பவே மாறிடுச்சு. ஒரு 1.5-2 மந்த்ஸ் முன்னாடியே இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சம்மர் சீசன், சம்மர் முடிகிற ஓரத்தில்ன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை கொட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். இல்லை, என்ன தவிர வேறு எதையும் நான் காட்ட விரும்பலைங்க. இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முன்னாடியில் வரும்போது இது கட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ எதுனா இந்த இது இருக்குங்களா, பாதையும் மேலே இந்த உட்கார மாதிரி பெஞ்சஸ் எல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து கீழே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ பாதைகள் எப்படி இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. சீரியஸ்லி முன்னாடியெல்லாம் இந்த இடம் செட்டப் இல்லை. நான் கொஞ்ச நாள் முன்னாடி வரும்போது, ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி வரும்போது, ரொம்பவே நல்லாயிருக்கு இப்போது. ஓகேங்க, நம்ம எதுக்காக வால்பாறையில் இருக்க நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட் அப்படின்ற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குங்க, ஓம் ஆதிமுருக அப்படின்ற கோயில் இருக்குது. இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஐயா இருந்தாங்க, அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஐயா வந்து முருகனை நேரில் பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குங்க. நான் ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி, நானும் என் ஃப்ரெண்டு சபரியும் என் கிளாஸ்மேட் அவர், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வரும்போது ஏரியாவோட வியூ பாயிண்ட், அப்போ அங்கே சேஃப் கார்ட்ஸ் எல்லாம் இருக்காது, ஸோ வலிக்கிற மாதிரி இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் போய் அங்கே விளையாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து ஒரு ஐயா வந்து எங்களை ரொம்ப அப்பப்போ நடுவில் வந்து பேசிக்கிட்டு ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, இன்னும் இந்த ஐயா வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம பார்க்க வந்த ஐயாவே இவங்க தான் அப்படின்ட்டு. பார்க்குறக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க, முடியெல்லாம் சுருண்டு போயிருந்தது, ரொம்ப ஒரு பழமையாக இருந்தாங்க அந்த ஐயாவை பார்க்குறக்கு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்க. பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் தோற்று போயிடணும், அப்படி ஒரு இங்கிலீஷு, அப்படி ஒரு ஸ்லாங்கு. ஸோ அந்த ஸ்லாங்கை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன். அப்படி பேசினாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா முருகனை நேரில் பார்த்துருக்காரு, சீரியஸாக நேரில் பார்த்துருக்காரு. அவர் சொல்லும்போது நான் நம்புறேனா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம், பட் அவர் வந்து அந்த இங்கிலீஷில் என்கிட்ட ரொம்ப நேரம் என்ட்ட ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு அவர் எங்கெங்கே இருந்தார், இந்த எஸ்டேட்டில் வேலை பார்த்துருக்காரு, ஸோ இந்த எஸ்டேட்டில் அடிக்கடி ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வச்சு அவர் தான் ரன்னிங்கில் ஃபஸ்ட் வருவார், அப்படி இப்படின்லாம் பேசிட்டு பயங்கரமாக இங்கிலீஷில் சொல்லிட்டு அப்புறம் இன்னும் சில விஷயங்கள் சொன்னார். முருகன் அவர் நேரில் பார்த்து
பார்த்ததுக்காக தான் சொன்னாங்க. ஸோ வந்து அவர் ஆன்மீகத்தை தாண்டி எங்கள் ரெண்டு பேத்துக்கு நிறையா விஷயம் சொல்லி கொடுத்தாருங்க. வாழ்வியல் இந்த ஒரு 20 நிமிஷம் அவர் எதிர்க்காக நாங்கள் சுற்றி பார்க்க வந்தனாங்க. அவர் பார்த்து அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் பேசி தெரிஞ்சுட்டு போனோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சும்மாலாம் அவர் பார்க்க முடியாது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவர் பார்க்க முடியும். ஸோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு ரீசன் இருந்தால் மட்டும்தான் அவர் பார்க்க முடியும். இப்போ நம்ம அவரை பார்க்கணுமே நினச்சிட்டு வந்து அவர் கண்டிப்பாக பார்க்கவே முடியாதுங்க. நான் அதுக்கப்புறம் கூட ஒரு அடுத்த வருஷம் கூட அவர் பார்க்கணுமே நினச்சிட்டு வந்து அவரை பார்க்க முடியல. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஐயா இறந்து போயிருக்காங்க. அது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது ஒரு இந்த இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு வால்பாரில் இருக்க என்னோடய ஒரு காலேஜ் மேட் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறேன், கிரீஷ்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், அவர் இறந்து போயிட்டார் மச்சான், அவர் இறந்துட்டார்னு சொன்னோமே எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்தது. இறந்து கடவுளை சார்ந்துட்டார். ஸோ அவரை பற்றி அவர் நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னார். இன்னும் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டணும்னா அவரோட மகன் இங்கே இருக்கார். அவரோட மகன் தான் இப்போ வந்து அந்த கோயிலை எல்லாத்தையுமே பராமரிச்சுட்டு பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வாங்க நம்ம வந்து அவரோட மகன் அவர்கிட்ட போகலாம். அவர்கிட்ட போய் இந்த கோயிலை பற்றியும் ஐயா எப்படி இறந்து போனாங்க, ஸோ அவர் வேறு ஏதாவது விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்களாங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் அவர் ஐயா சொன்னேன் இல்லைங்களா, ஸோ அந்த ஐயா இருக்கார் இல்லைங்களா சுவாமி, அவர் வந்து ஃபஸ்ட்டாக முருகனை பார்த்தது இந்த இடம் தான். ஸோ அன்னைக்கு என் கூட அவர் இன்ட்ராக்ட் ஆகும்போது இந்த விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னார். ஸோ அவர் முதல்லாக பார்த்தது இந்த மரத்துக்கிட்ட தான். ஸோ அதனால தான் இந்த பேர் எழுதி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி அன்றைக்கி எனக்கு சொன்னார். எனக்கும் என் ஃப்ரெண்ட் சபரின்றருக்கும் ஓம் ஆதி முருகா ஹோலி பிளேஸ் பான் டு வின் உண்மையை பேசு டெக் ட்ரூத் மை பிளே விளையாட்டு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு இடம், க்ரீனிஷாக பயங்கரமாக இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இதுதாங்க நம்ம பார்க்க வந்த கோவில். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேல் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது, ஒரு டிவைன் ஃபீல். இங்கே ஒரு நந்தி சுவாமி சாப்பிட ஏதோ ஐட்டம் வச்சுருக்காங்க மிச்சம், அதாவது பறவைகள் விலங்குகளுக்கு. ஸோ இங்கேயும் ஒரு வேல் நந்தி. ஓம் தாத்தா, அவர் என்ன கேட்குறாங்களோ எல்லா காரியமும் வச்சுடே எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓம் சிவாய நம அப்பா, அவங்க யார் யார் என்னென்ன கேட்குறாங்களோ எல்லா காரியமும் வச்சுடே எல்லா வகையிலும் அவங்களுக்கு உறுதுணையாக இருங்கள் அப்பா. அவங்க கேட்கறதுக்கு உங்கள் ஓமாதி ஓம் ஆதி முருகா நல்லா இருங்க, 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 ஓம் ஆதி முருகா. நல்ல ராவா இருக்கு. இப்படி வாங்கம்மா. ஓம் ஆதி முருகா கையனுங்க, ஓம் ஆதி முருகா மென்மேலும் உயர்ந்து வாங்க. யாங்க இருக்க பயம் நல்லா இருக்குங்க, வாங்கம்மா. ஓம் ஆதி முருகா மென்மேலும் உயர்ந்து வாங்க, நல்லா இருக்கம்மா. வணக்கம் சாமி. அந்த போர்டில் ஒரு பெரியவர் இருப்பார், அவர் தான் இங்கே வந்து கடவுளை பார்த்தது. 1976 24ஆம் தேதி மே மாதம் திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஓம் ஆதி முருகா இங்கே அப்பீட் ஆகிட்டார். அவர் ஃபஸ்ட்டு பிறையை பார்த்தார், பிறையை யூ வடிவத்தில் தான் இருக்கும், அவர் சி வடிவத்தில் பார்த்தார் ஒரு 3 செகண்டு அவ்வளோதான். அதெடுத்து சூரியன்லேருந்து ஒளி பூரா இந்த இடத்துக்கு வந்தது, இதெல்லாம் ஒரே ஒளியாக வந்தார். அந்த ஒளி பூமியோட அடியில் போயிட்டு மேலே வரும்போது அக்னியாக வந்தது, வானத்துக்கு பூமிக்கு அக்னி, சுழல் அக்னி, அழகாக இருக்கும் அந்த அக்னி. அக்னியிலேருந்து ஹியூமன் ஃபார்ம் ஓம் ஆதி முருகா வெளிப்பட்டார். அவர் அவதரித்த 8 நாள் கழித்து முதல் திங்கள் ஓம் ஆதி முருகா இங்கே அவதரித்தார். 2வது திங்கட்கிழமை காட்டியான தான் பூமிக்குள்ளேருந்து இதெல்லாம் எடுத்து கொடுத்தது. இந்த 3 ஐடியிலும் இது வந்து ஓம் ஆதி மகாலிங்கம், லிங்கத்துக்கெல்லாம் அப்பால் பட்ட லிங்கம். இது ஓம் பூஞ்சோலை அம்மன், பார்வதி அம்மா இருக்காங்க இல்லைங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு பூ உலகில் தோன்றிய அம்மன் பூஞ்சோலை அம்மன். அவங்க பேர் உலகத்துக்கு தெரியாமையே போயிடுச்சு மனிதர்களுக்கு, இப்போ மறுபடியும் அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக ஓம் ஆதி முருகாவுக்கு அம்மாவாக இங்கே அவதரிச்சிருக்காங்க.
அவங்க பேரும் புகழும் உலகமெல்லாம் பரவச்சேன், அதான் நல்லமுடி பூஞ்சோலை. இது ஒவ்வொரு கடவுளோட வாகனம் இருக்குல்ல, நீங்கள் எந்த கடவுளோட வாகனத்தை நினச்சி பார்க்குறீங்களோ அதனுடைய சிம்டம்ஸ் அதில் தெரியும். வேறு என்ன கேட்குறீங்க? எனி க்வெஸ்சன்? ஐயாவை பற்றி சொல்லணும்னா, அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு இந்த கோவிலை பார்த்தாரு. ஐயாவோட அப்பா, அந்த பெரியவரோட அப்பா தான் இந்த டீ எஸ்டேட்டை அழிச்சு, சோலையை அழிச்சு, இந்த காடலில் இருக்குல்ல இதெல்லாம் அழித்து அப்போ தேயிலை போடுறதுக்காக இங்கே வந்தார். அப்போ வரும்போது தான் ஒரு பாம்பு அவரை துரத்திருச்சு, இந்த இடத்துல விடலை, மூணு நாள் துரத்திருச்சு. அப்போ எம்ஸ் ஊரின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் மேனேஜர் இங்கே அந்த நாற்று செடியை போட வந்தார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, ரெட்டக்குழல் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த பாம்பை சுட்டுறலாம், இந்த இடம் நமக்கு நாற்று போட நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பாம்பு உள்ளே நோக்கி வர ஆரம்பிச்சது. உள்ளே நோக்கி வர ஆரம்பித்தோன்னா அவர் அந்த பாம்பை துரத்திக்கிட்டே வந்தார். வந்தோன்னா அந்த இங்கே ஒரு பெரிய வேல் இருந்தது, ஒரு 9 அடி உயரத்தில். அந்த வேலுக்கு அடியில் தான் அந்த பாம்பு சுருண்டுருச்சு. அப்போ அவர் அந்த வேலை காட்டி கொடுக்க தான் அந்த பாம்பு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வேலுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். இந்த வேல் இல்லை, அது ஒரு வேல், வித்தியாசமாக இருக்கும் அந்த வேல், அந்த வேலுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் பிறந்தார். பெரியவர் பிறந்த உடனே அவர் அந்த குலதெய்வத்து கோயிலில் காது குத்தி பேர் வைப்பாங்கள்ல, அதே மாதிரி அவரை கூட்டிகிட்டு வந்து தூக்கிட்டு வந்து இங்கே பேர் வச்சாங்க. இந்த வேலோட ஞாபகமாக அவருக்கு வேல்னு பேர் வச்சாங்க. அவர் படித்தார், வளர்ந்தார். ஃபஸ்ட்டு இங்கேருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃபும் அந்த பெரியவர் தான். இந்த எஸ்டேட்லேருந்து பரமிக்குள டேமில் சூப்ரண்டாக இருந்தார். நல்ல ஹை பவர் ஃபோர்ட்ஸ் மேன். இங்கே எஸ்டேட்டில் ஃபோர்ட்ஸ் வைப்பாங்க, அதில் ரன்னிங்கில் 7 வருஷம் தொடர்ந்து சாம்பியன்ஷிப்பாக அந்த பெரியவர் தான். ஓமாதி முருகா அவதரிக்கிற நேரம் வந்தது, அவருக்கு வேலை போயிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணிட்டாரு, இந்த விறகு வெட்டி விற்றுட்டு அதில் வர காசில் அந்த வேலுக்கு பூஜை பண்ணிட்டு அவரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பால் வாங்க கூட இங்கே காசு இல்லை அவர்கிட்ட, இங்கே யாருமே பாலும் தரல அந்த வேலுக்கு பால் விட. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மனைவியோட மாறு பாலை எடுத்து 52 நாள் அந்த வேலுக்கு பூஜை பண்ணி இங்கே மாரடித்து அழுதாங்க, கடவுள் இருக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 53வது நாள் தான், 24/5/1976 அன்னைக்கு தான் கடவுள் இங்கே அப்பீடானார். ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இங்கே எல்லா நேரத்துலேயும் எல்லோரும் என்னை பார்க்க முடியாது. நான் இங்கே இப்படி இருக்கேன், வெளியே போனோன்னு நான் மாறிக்குவேன், உங்களை மாதிரி நார்மலாக ஆகிடுவேன். இந்த மரத்துக்குள்ளே வரும்போது தான் நான் இப்படி இருப்பேன், இந்த உடையிலையோ இந்த இதுலேயோ இருப்பேன். அதுக்கப்புறம் நான் நார்மல் பர்சன் தான், அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்ன, கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நான் பண்ணுவேன். மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். இங்கே என்ன கடவுள் நம்ம சொல்கிறோமோ அதை அவர் ரிப்ளை பண்ணால் போதும், சரிதானுங்களே. நம்ம என்னங்க வேண்டிக்கிறோமோ அதை கொடுத்தா போதும் கடவுள். நான் ஒரு சும்மா அப்படியே வருவேன், பூஜை பண்ணுவேன், போயிடுவேன். யார் வந்தாலும் சரி, யார் வராட்டியும் சரி, ஐ டோன்ட் கேர், எனக்கு கவலை இல்லை. சரி, வேறு என்ன சொல்கிறேன், கோயில் கட்டுறது வந்து அது அரசாங்கம் கட்டினாலும் சரி கட்டாட்டியும் சரி, எனக்கு அவர் பெரியவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டெய்லியும் நீங்கள் பூஜை பண்ணணும். உங்களோட ஆசை என்ன? என்னுடைய ஆசை வந்து ஓமாதி முருகா புகழ உலகமெல்லாம் பரவ செய்யணும். அது கோயிலாக கட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? கட்டடத்தில் ஒன்றுமே இல்லையே, கட்டடத்துலேயும் கோபுரத்துலேயும் ஒன்றுமே கிடையாது. ஓமாதி முருகா இயற்கையோட இயற்கையாக வாழ்கிறாரு, இயற்கையோட இயற்கையாக இருக்கார், அது போதும் எனக்கு. சரிங்களா, போதும் சாமி, இந்த பிளேஸ் போதும் எனக்கு, சரிதானுங்களா? கட்டடத்தில் என்ன இருக்கு? நீங்கள் சொன்ன விஷயம் சரி, கட்டடத்தில் ஒன்றுமே கிடையாது. கோபுரத்தில் என்ன இருக்கு? கலசாங்கிறாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு நீங்களாக இருங்க, கடவுள் கடவுளாக இருப்பார். கடவுள்ன்ற ஒரே ஒரு விஷயம் நம்ம நம்பிக்கை மட்டும்தான், அவ்வளோதான். அவராக இருப்பார். நீங்கள் என்ன உங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதுவாக நீங்கள் ஆகிறதுக்கு காரணம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். கடவுள் இருக்காருனா இருக்கார், இல்லைன்னா இல்லை, சரிதானே? நான் கடவுள் இருக்கிறவங்கள இருக்கிறாருன்னு சொல்கிறவங்கள நினச்சி சந்தோஷப்படவும் மாட்டேன், கடவுளே இங்கே இல்லைன்னு சொல்கிறவங்கள பற்றி வருத்தப்படவும் மாட்டேன், சரிதானே? உணரும் காலம் வரும்போது உணர்ந்துட்டு போகிறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நல்ல எண்ணங்களோட, தீய எண்ணங்கள் இல்லாமல் நல்ல எண்ணத்தோட நல்லபடியாக வாழ்ந்தாவே அவங்களுக்கு கடவுளுக்கு செய்கிற மிகப்பெரிய பாக்கியம். வேற என்ன கேட்குறீங்க? ஆமாம், ஓம் ஆதி முருகா. இங்கே முருகன் மட்டும் இல்லை, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அத்தை, மாமா, அவங்க அண்ணன், தம்பி எல்லாருமே இங்கே வாழ்கிறாங்க, சரிங்களா? அவங்க எல்லாம் அந்த பவரோட தான் ஓம் ஆதி முருகா இங்கே வந்தார். ஓம் வேற இல்லை, ஆதி வேற இல்லை, முருகா வேற இல்லை, சரிதானுங்களே? ஓம் உலகத்துக்கே சொந்தமானது, உலகத்துக்கே பிரசித்தி பெற்றது, அதுதான் முதல். ஓம் ஆதிங்கிறது அப்பாவையும் அம்மாவையும் சார்ந்தது, முருகாங்கிறது முருகன், சரிதானுங்களே?
ஓம் ஆதி முருகா. இந்த யுகம் வந்து ஓம் ஆதி முருகா யுகம். கலியுகம் 1976 முடிஞ்சது சரிங்களா. இன்னும் அதர்மம் தலைவிரிச்சு ஆடும். அப்போ ஓமாதி முருகா இங்கே அவதரிப்பார். மறுபடியும் வருவார். வந்துட்டு போனவருக்கு மறுபடியும் வர தெரியாதா? வருவார். நான் ஆன்மீகவாதியே கிடையாது. எனக்கு கடவுளை ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இந்த இங்கே தான் சரிங்களா. நான் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து அப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் என்னுடைய இதெல்லாம் சொன்னார் சரிங்களா. நான் யார், நான் எதுக்கு பிறந்தேன், நான் எதுக்கு வளர்றேன், இதை எல்லாத்தையும் சொன்னார். அப்போ அந்த வழியில் நம்ம போயிடலாம். அந்த வழியில் தான் வரேன். வேற என்னக்க புரியலீங்க? ஆ, அது பிறந்ததுமே பிறந்ததுலேருந்தே இருக்குது. எனக்கு இந்த கோயில் மேலே ஈர்ப்பு எனக்கு பிறந்ததுலேருந்தே இருக்குது. நான் எதுக்கு பிறந்தனோ அந்த வேலையை இப்போ செஞ்சிட்ருக்கேன். வீடியோவில் இருக்கிறது நான் இல்லைங்க. இவர் பேர் பாலா அண்ணா. நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்புறம் பாலா அண்ணா வந்தார். அவர் ஹாயில் ஆரம்பித்து ரொம்ப நிறையா விஷயங்கள் பேசி இப்போ ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஆகிட்டோம். இவரை பற்றி வீடியோவில் பின்னாடி நான் நிறையா சொல்கிறேன். நானும் நிறைய என்னோடய வேண்டுதல்கள், கோரிக்கைகள், ஆசைகள் எல்லாம் கடவுள் முன்னாடி வச்சுக்கிட்டு திரும்பவும் நான் இங்கே வரும்போது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருக்கேங்க. வந்த படிக்கட்டு. ஸோ இது தாங்க வியூ பாயிண்ட். வியூ பாயிண்ட் பக்கத்தில் போகலாம் வாங்க. வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவ்வளோவா இல்லைங்க. உங்களில் பல பேருக்கு ஏன் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்னு நான் சொல்லாமையே புரிஞ்சிருக்கோம். மழை காலத்தில் பயங்கரமாக வழுக்குங்க, கீழே வேற பயங்கர ஆழம். ஸோ சில தேவையற்ற நிகழ்வுகளை தடுக்க தான் இந்த சேஃப்டி மெஷர்ஸ். மலை மேகம் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் யார்கிட்டையும் காட்ட முடியாமல் பண்ணிருச்சுங்க. இந்த வீடியோ கிளிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடுவில் ஒரு ஆறு இருக்கும். ஆறுக்கு லெஃப்ட் சைட் தமிழ்நாடு, ரைட் சைட் கேரளா. முதல்ல இப்படியெல்லாம் இருக்காதுங்க. இந்த இடம் பழைய பில்டிங் மாதிரி இருக்கும். இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஃபண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. முன்னாடி கதவெல்லாம் இல்லாமல் ஓப்பனாக உள்ள கரடி அச்சமாக இருக்குங்க. பரவாயில்லைங்க, கதவே இருக்காது, பூட்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரூ விஷுவல்ஸ் சொதப்பல் தான். ஏன்னா மழை வந்துருச்சு, எனக்கும் பெருசாக இந்த கன்வே பண்ண தெரில என்ன சொல்ல வந்துன்றதை. ஆனாலும் பை ஹார்ட் வந்து இந்த பிளாக் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப விரும்பி ஒரு 4-5 டைம் வந்த ஒரு கோவில் இது. ஸோ அந்த ஐயாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வீடியோவில் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐயாவையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட மகனை அவரை இன்றைக்கும் பார்த்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அதுபோக யதார்த்தமாக கிடச்ச ஒரு ஒரு சந்திப்புனா நம்ம கடலூர் பாலாண்ணா கூட தான். ஸோ நிறைய விஷயம் தானே பேசினாங்க. கடைசியாக பேசி முடிச்சுட்டு, இல்லை ப்ரோ நான் யார்கிட்டையும் அவ்வளோ, நான் கொஞ்சம் மூடி தான், மூடி டைப் தான், நான் யார்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டேன், பட் உங்களை பார்த்து நீ பேசணும்னு தோணுச்சு. எல்லாத்துக்கிட்டையும் அது பேசணும்னு வராது இல்லையா. ஸோ 10% பார்த்தா மட்டும்தான் பேசணும்னு தோணும். ஸோ பேசிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொன்னார். ஆக்சுவலாக எனக்கு அவர் 100% ஃப்ரீயாக இருக்குன்னா எனக்கு அவர் 200% அவர் கூட பேசினது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னார். அவர் யூஎஸ் போனது, அவர் ரஷ்யா போனது, ஆஸ்திரேலியா போனது, அந்த கதையெல்லாம் சொன்னார். எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் கேட்க. ஸோ எனக்கு மழையும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அடுத்த வ்ளாக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னடா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொன்னதுக்கப்புறம் வரணும்னு பார்க்குறீங்களா? நம்ம வரும்போது பயங்கரமான மழைங்க. இப்போ வந்து கிளைமேட் வெறித்தனமாக இருக்குது, ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இதுதான் நேரம் அப்படின்றது. சரி, ஒன்றும் தப்பு இல்லை, மழையில் ப்ளாக் பண்ணதும் நல்லா தான் இருந்தது. ஸோ நான் திரும்ப வந்துட்டேன்னு கோச்சுக்காதீங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். பை.